எல்ல போனாலும் விட மாட்டீங்க பா. அத்தை சொல்லுங்க அத்தை. வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். வரதங்களையும் கொஞ்சம் சப்பாத்தி பண்ணி சப்பாத்தி நல்லா நைஸா இருக்கணும். சரியா? சரி அத்தை. உன் சப்பாத்தி பண்ணி வைக்கணுமா? அதெல்லாம் முடியாது. டேய் எங்கடா இருக்க? இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல, வெளியில போறேன்னு சொல்லிருக்கல முன்னாடியே. வீடு தான் வந்துட்டே இருக்க, கிளம்பலாம். சீக்கிரம் வா. வர வர வீடு. ஹலோ ஹலோ, வரும்போது மூணு சப்பாத்தி ஓகேவா? எதுக்கு மூணு சப்பாத்தி? நம்ம தான் வெளியில போய் சாப்பிட போறோம். போகிட்டு போ, அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசலாம். ஓகே ஸ்வீட்ஹார்ட், லவ் யூ அம்மா. பையா மூணு சப்பாத்தி கொடுங்க. ஆமாம் ஆமாம், மூணு சப்பாத்தி சேர்வா எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஆமாம், நிறைய ஊற்றி கொடுங்க. சப்பாத்தி வேணும் சொன்னா டார்லிங், சப்பாத்தி. ஏன்டி இப்படி பிடுங்குற? அம்மா எங்க? அவங்க இன்னும் வரல. என்ன அவசரமோ? இன்னைக்கு சப்பாத்தி செய்வது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். அத சப்பாத்தி வாங்கி கொடுத்தேன், எதுடி மாவு கீழே போட்டு பரட்டிட்டு இருக்கற? டேய் போயிரு மரியாதை. என்ன கையில இருக்க மாவெட்டு மூஞ்சில தேய்க்குது, கையிலையும் தேய்ச்சிக்குது. ரப்பர் பாயிண்ட் சிக்கனமே கவர்லாம் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணும், இல்லைனா மாட்டிப்போம். ஏங்க ஏங்க, டேய் எழுந்து போடவாயா, இங்கே வா. என்னம்மா? இந்த பார், இந்த கவர் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் குப்பத்தில் போட்டது இந்தா. எதுக்குமா? சொன்னதை செய்ய. என்னமோ ஆயிடுச்சு உனக்கு. A few minutes later. வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. அத்தை சப்பாத்தி ரெடி. என்னம்மா மூஞ்செல்லாம் பட்டை அடிச்சுட்டு இருக்க, சாமி கும்பிட்டு வந்தியா? பட்டை இல்லத்தை, உங்களுக்காக கோதுமை மாவுல சப்பாத்தி பண்ணல, அதான் மூஞ்சல் கொஞ்சம் செதறுக்கு. சப்பாத்தின்னா மூஞ்சி வழியா போட்டியான்னா? ஆ சொல்லுமா. நான் தான் ஃபங்க்ஷன்லாம் சாப்பிட மாட்டேன்னு தெரியல, ஹோட்டல் சாப்பாடும் ஒத்துக்காது. ஆ சரி சரிம்மா, நீ வைமா, நான் கூப்பிட்றேன். அடா சப்பாத்தி பாரு, எங்கள் மருமக மூஞ்சி மாதிரி இருக்குது. என்னத்த சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சப்பாத்தி நல்லா அருமையாக பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆ சரி சரிம்மா. நீ எப்படிம்மா இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்க? அது எல்லாமே யூடியூப்பில் பார்த்து பண்ணது தான். ஓ யூடியூப்பில் பார்த்தியா? அப்படின்னா சூப்பராக தான் பண்ணியிருப்பேன். இது வீட்டு சப்பாத்தியா? பியூர் மீட் சப்பாத்தி தான். என்ன இப்படி கேக்குறீங்க? ஹோட்டல் சப்பாத்திலாம் கிடையாது, மீட் சப்பாத்தி தான். வீட் வீட்டில் என்ன? வீட்டில்ம்மா, வீட்டு கோதுமை கோதுமை. நம்ம சொல்கிற ஜோக் ஒன்றும் புரியல பொழுது. நான் சப்பாத்திரா, இது நீ ஏதோ ஒன்று கலந்துருக்கமா அதில்? இல்லை, கரம் மசாலா எல்லாம் ஸ்பைசஸ் தான், வேற எதுவும் இல்லை. அது இல்லைம்மா, உன் பாசத்தை இதில் கலந்துருக்கமா. இன்னும் அருமையான சப்பாத்தி. சப்பாத்தி செய்ய ஒன்று அடிக்கவே முடியாதுமா, சூப்பராக இருக்குமா. எப்படிம்மா கரெக்டாக மூணு சப்பாத்தி தான் போட்டிருக்க? நீங்கள் மூணு தான் சாப்பிட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் கரெக்டாக மூணு சப்பாத்தி வாங்கினேன். செஞ்சேன். ஓ சரி, நீ என்னம்மா சாப்பிட போறா?
நாங்கள் என்ன ஆண்டி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைல பாவம் வெளியில் போய் ஏதாவது நாங்கள் சாப்பிட்டுக்கோம் நீங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அதனால தான் கோதுமை சப்பாத்தி பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கேன். ஓ அப்படியா சாப்பிடுங்க. ஏ எப்பா எவ்வளோ பாசண்டாப்பா என் மேலே. A few minutes later. இந்த சசிகலா இருக்காளம்மா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டா. நமக்கெல்லாம் அந்த ஹோட்டல் சாப்பாடெல்லாம் பிடிக்காது ஒத்து வராதுமா. அப்பா சதீஷ் எங்கம்மா பக்கத்தில் குப்பை போட போயிருக்கான். அத்த என்னது பக்கத்தில் இல்லையா அம்மா குப்பை குப்பை போடணும். அப்போ தான் அந்த உங்ககிட்ட மாட்ட மாட்டான்ல. அதான் என்னது இல்லை 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 இது நம்ம தெருவில் குப்பை தண்ணி ஃபுல் ஆயிடுச்சான். அதான் பக்கத்தில் குப்பை போட போயிருக்கான். இதையாம்மா வச்சுருக்க மாத்துமா வேறு சேனல் வேணுமா. ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் அத்த முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் வெளில கிளம்புறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச செட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. வாடா குப்பை போட்டு வந்துட்டியா. ஆ போட்டு வந்துட்டோம்மா. உனக்கு எப்படி தெரியும் நான் குப்பை போட தான் போனேன்ட்டு. ஏய் இந்த தெருவில் குப்பை நிறையா வச்சுட்டு தான் அந்த பக்கத்து தெருவில் போய் போட்டு வந்தேன். ஆமாம் 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 இந்த தெருவு ஃபுல்லாகிடுச்சு பக்கத்தெருவில் போட்டு வந்தேன். சப்பாத்தி சாப்பிட்டியா நல்லா இருந்துச்சா. சூப்பர் சப்பாத்திடா. இந்த மாதிரி சப்பாத்தி நான் லைஃப்லேயே சாப்பிட்டது இல்லைடா. அந்த கடையில் அவ்வளோ கூட்டம் உனக்கா போடா டைம் ஆயிடுச்சு கிளம்பணும். ஓவா உனக்காக பாவம் பாரு மூஞ்சி கை கால் உடம்பு ஃபுல்லாக கோதுமை போட்டு அவள் செஞ்சுருக்கா. சரி சரி நான் அதான் கிளம்புறேன். ஆமாம் அதோ வெளில கிளம்பணுமா. அதை வந்துட்டேன். ஏமா தீபா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இல்ல மறந்துட்டியா. மறுபடியும் பாரு அன்னைக்கு இந்த மாதிரி சின்ன நாய்க்குட்டி கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுற இன்னைக்குலாம் பெரிய நாய்க்குட்டி கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுற ஏன்னு கூப்பிடான்னு சொல்றலமா. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். உங்களுக்கு பிடிச்ச செயல் நீங்க பாத்துட்டே இருங்க நான் வெளில போயிட்டு வந்தேன். ஒரு அழகிய நிலாக்களம் கோழி குண்டு வா. எங்கடா நீ வாழ்க்கை போது சரி சப்பாத்தி எப்படி இருந்துச்சு. அதே எத்தனை வட்டுறாக்க பண்ணி ஸ்பெஷல் சப்பாத்திம்மா உனக்குன்னே பண்ணியிருக்கல அதில் அந்த மசாலாலாம் போட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சதா இல்லையா. அதெல்லாம் பிடிச்சிருக்குது. சரி எங்கே போகிறீங்க நீங்கள். சும்மா கடைக்கு போய்ப்பா அவன் நாங்கள் என்ன பண்ணுறோம் கஷ்டப்படுறோம் நாங்கள் எங்கேயாவது வெளில போய் சாப்பிட்டு வந்துடுவோம். எனக்கு ஒன்றுனா நான் தாங்கிப்பேன் உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாதுல்ல. அபிராமி அபிராமி சரி நீ கிளம்பல தம்பி. சரி உனக்கு எதுவும் வேணாம்ல. டே ரொம்ப நடிக்காதரா போடா உங்க வேலையை பாருங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. எங்க இவன் இன்னும் காணா யாரு. சொல்லுங்க பாய். ஆ அஞ்சு மணிக்குலாம். ஆமாம் அஞ்சு மணிக்கு வந்துடும் லோடு. ஆ ஆமாம் பாய் ஆமாம் பாய். என்னம்மா அரிப்பி ரொம்ப அரிக்குதுன்ட்டு சொரிஞ்சுக்கிறேன்டா. இங்கே சொரிஞ்சா பரவாயில்ல நீங்கள் ஏதோ சொரிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லைல்ல. இல்லை இல்லை ஆனால் நீ வெயிட்டாக வச்சுக்கிறம்மா ஒரு நாள் கடுகு டப்பாவுக்குள்ள கையை விட்றேன் ஏதாவது கிடைக்கும். ஆ சரிம்மா நான் போயிட்டு வரேம்மா. சரி பார்த்து போயிட்டு வாங்கப்பா பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா. மெதுவாக பொறுமையாக வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை. சரிம்மா ஸ்வீட் மம்மி. மூணு சப்பாத்தி 60 ரூபாவா. ஹோட்டலில் வாங்கியிருந்துருக்கானா ஓமப்படுவாயன். அதனால தான் மூஞ்சில சப்பாத்தி பண்ணாளாவ. நீ நான் பேசுகிறமா. Two hours later. Hi Deepa, how are you? Come sit.
சாப்பிட்டு சப்பாத்தில ஜீரணம் ஆயிடுச்சா? இன்னும் விடுதா பாரு, ஜீரணம் ஆயிடுச்சு. இல்லம்மா, டேக் த 60 ருபீஸ். எதுக்கு அத்த 60 ருபீஸ்? 1, 2, 3 மூணு சப்பாத்திக்கு 60 ருபீஸ் இந்தா. சப்பாத்தி, வீட்டு சப்பாத்தி. வீட்டு சப்பாத்தி தான். நாளைக்கு புருஷனை பட்டர் நான் வாங்கிட்டு சொல்லு. என்னம்மா சப்பாத்தி ஜீர்ணம் ஆயிடுச்சா? ஓ, ஃபேமிலியோட பேசிட்டு தான் வரீங்களா? சார், நாளைக்கு பட்டர் நான் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஓ, பட்டர் நானா? ஏம்மா கடையில் வாங்கிட்டு? தீபா கிட்ட சொன்னால் சூப்பராக சமைக்க போறா. ஓ, தீபா நல்லா சமைப்பாள்ல. 60 ரூபா கொடுத்துருக்கா சப்பாத்திக்கு. நாளைக்கு பட்டர் நானுக்கு எவ்வளோன்னு சொல்ல காசு கொடுத்துட்றேன், வாங்கினு வாங்க. ஆனால் சப்பாத்திக்கு மூஞ்சிலே மாவு பிசைஞ்சு பாரு, அது என்னால் மறக்க முடியாதுமா. ஆனால் சப்பாத்திக்கு